இந்த படத்துல வந்து லோட்டஸ் பிக்சர்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிட்டி வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது மூணு பேர் இருக்காங்க, தனிச்சேன் சார், கமல் சார், பிரதீப் சார். உண்மையாவே வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைச்சிருக்கு சார் இந்த படத்தை ஒர்க் பண்றது மூலமா, நிறைய கத்துக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா சிறந்த முறையில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி லோட்டஸ் மலேசியாவிலிருந்து இந்த பாலாஜி குமார் சார் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக சித்தார்த்த மூலமா இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பாசிபிலிட்டி இல்லை, ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட டூனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி காமிச்சது வந்து சினிமாலஜி. இன்டர்நேஷ்னல் லுக்கில் இருந்தது ஃபோட்டோகிராஃபி அண்ட் கிரிஷோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஜேம்ஸ் ஆனருக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ண இருக்கும், அவங்களுக்குலாம் மில்லியன் டாலர்ஸ் பணம் கொடுப்பாங்க ஆக்சுவலாக பணம் பண்ணுறதுக்கு. வெரி லிமிடெட் பட்ஜெட்டில் அதே சமயத்தில் அதே கிராண்டியர் மியூசிக் கொடுத்ததுக்கு கிரிஷ் வாழ்த்துட்டு, ஆர்கேஸ் எடிட் வந்து வேற லெவல். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக பார்த்தோம்னே நான் உண்மையிலேயே மிஸ் பண்ணுறேன் அப்படியே ஃபீல் பண்ணேன். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியா அண்ட் எல்லாத்துக்கும் மேலே என்னோட டேரக்டர் பாலாஜி குமார், அவரோட ஆக்சுவலி ஹாலிவுட்டில் நிறைய படங்களை பண்ணி படிச்சிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு விடியமனோட மிகப்பெரிய ரசிகன் தான். அதே ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இந்த படத்தை ப்ளே பண்ணியிருக்காரு. தாட்ஸ் அண்ட் ஃப்ரேமிங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஒரு கிசு கிசு சொல்லிட்டு போகிறேன். அவர் வந்து நம்ம இல்லாத மிஸ் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல, அதை நம்ம தனியாக பேசி கேட்டுக்கலாம். இல்லாத மிஸ் தங்கச்சியும் நம்ம டேரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் பத்திரிகையாளர்களாக கொளுத்தி போடலாம். ஸோ சார், பாலாஜி சார், நீங்கள் வந்து ஃபஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய கேர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் படத்தை நீங்கள் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாக நீங்கள் பண்ணணும். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோஆபரேஷன் அண்ட் லீகல் ஒருத்திக்காகவும் ரெண்டு பேருமே ரொம்ப சிம்பிள் ஹம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ், அருமையாக நடிச்சு கொடுத்துருங்க இந்த படத்தில். தமிழ் தெரியாமல் கூட நீங்கள் இவ்வளோ சிறப்பு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எல்லாரையும் தமிழ் அட்ரஸ் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேற யாராவது மறந்துருக்கேன்னா காலேஜ் சார், வேற யாராவது என் ஒய்ஃப் ஆல்வேஸ் மை பாஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் மற்றபடி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அமுதன், எஸ் என் டைரக்டர்ஸ் ஆனந்த் உள்ளுக்கு முழுவதாக இருக்காங்க, செம்மையாக இருக்க என்ன ஆக்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. மில்டன் சார், ஆனந்த், அமுதன், எல்லாருமே, மகேஷ் மேத்யூ ஃபைட்டர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்த என்னோட அனைத்து டேரக்டர்ஸும் ரொம்ப நன்றி நேராக ஒதுக்கி வந்ததுக்கு. அண்ட் கிறிஸ்டின் சாரோட ஸ்பீச் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, அதை கேட்கும்போது கொலை பண்ணுன்னு தோணுது சார் ஆக்சுவலாக. ஒரே அவ்வளோ விஷயம் இருக்கா, சுவாரஸ்யம் இருக்கான்ற அளவுக்கு நல்லா பேசுனீங்க சார். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அனுபவம், அதாவது நான் படத்துக்கு ஒர்க் பண்ணுறது வேற, இன்னொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் அந்த டைட்டில் சம்மந்தமாக பேசுங்கிறதுக்காக நீங்கள் ரிசர்ச் பண்ணி டைம் ஒதுக்கி வந்து எங்களுக்காக பேசி கொடுத்த ரொம்ப சந்தோஷம் சார். இந்த விழாவுக்கு வந்து எங்களை மகிழ்விச்ச, எங்களை என்கரேஜ் பண்ண அனைத்து நல்ல உழவுக்கும் தேங்க்ஸ். ஒரு விஷயம் என்னோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப நன்றிகள் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக, பத்து தள படத்தில் ஒரு விஷயம், அந்த படத்தோட லாஸ்ட் மினிட்ல ப்ரமோஷன் இன்னும் ஹைக் பண்ணுன்றதுக்காக நடிகர் சிம்பு வந்து டான்ஸ் ஆடிருக்காரு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில நான் அபிஷேக் ஒரு மணிக்கு படம் போறாங்கப்பா, போட்டு போட்டு கூட ஆடுவார், போட்டு கிடைக்கிறது போட்டு.
are emerging as the biggest entertainer. Thank you. Thank you. So, Abhishek, biggest entertainer. Abhishek, you are all of us. 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 Lovely job. Thank you.